हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल क्रामिया सुट्टु सुरल नाम इनकी वीडियो नत्ते पुडिच्चे अंद नत्तेयिल वंदु ओरु वरुवल दांग पाक्क पोरींग अदु विलेज स्टाइल सरी नत्ते पुडिक्कलाम सोल्लि वयलुक्कु पोयिरुंदेन अंग पाथींगना ओरु इडत्तुल नी मुन्ने पो ना पिन्ने वरेंद्र कथैया मुन्नाडि नत्तेयुम पिन्नाडि नंडु वंदु फालो पण्णि पोयिट्टे इरुंदुच्चु सरी अदै पार्त्त उडने वीडियो एडुक्क स्टार्ट पण्णिट्टेन பாருங்க அந்த நண்டு வந்து என்னை பார்த்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்குள்ளே உள்ளே போயிடுச்சு அதை நத்தை மட்டும் அதோட மீசையை வச்சு நகர்ந்து போயிட்டே இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நத்தை இருந்துச்சுனா அங்கே வந்து நண்டு இருக்கும் நண்டு இருந்தால் அங்கே நத்தை இருக்குன்னு சொல்லுவாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சரி இதான் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய நத்தைன்னு சொல்லி அந்த நத்தை வந்து எடுத்துட்டேன் பாருங்கள் அந்த நண்டு வந்து என்னை பார்த்த உடனே தண்ணிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிச்சு இந்த நத்தை பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரின்னு நத்தை எடுத்துட்டேன் எடுத்துட்டு சரி இந்த நண்டு தனியாக விட்டுட்டு போக வேணாம் சொல்லி இந்த நண்டையும் பிடிச்சிட்டேன் இந்த நண்டு வந்து பிடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிக்கணும் ஏன்னா கையை வந்து துண்டாக்கிரும் ரொம்ப கடிக்கும் அந்த நண்டு அதனால் பார்த்து பிடிங்க இந்த நண்டையும் வந்து நத்தையும் நண்டும் ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்துட்டேன் எடுத்துட்டு சரி இதுக்கப்புறம் வயலில் போய் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு சொல்லி நண்டு பிடிக்கிறதுக்கும் நத்தை பிடிக்கிறதுக்கும் நான் வந்து போயிட்டேன் அங்கே போய் பார்த்தீங்கன்னா வயலில் நல்ல ஏறு ஓட்டி அதாவது டிராக்டரில் வந்து உழவு ஓட்டி வச்சுருக்காங்க தண்ணியெலாம் தெளிஞ்சிருக்கு அந்த தண்ணியில் தான் நிறைய நத்தை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கங்கே வந்து நத்தை கிடக்குது நான் வந்து குளத்துலேயோ ஏரியிலையோ வந்து நத்தை பிடிக்கல இந்த மாதிரி வயலே இருந்துச்சு எங்கள் வயலையே அங்கே பாருங்கள் அந்த பாம்பு போன தடையை மாதிரியே அந்த தடையும் இருக்கும் அந்த தடையும் இருக்கிற இடத்துலலாம் அங்கங்கே வந்து நத்தை இருக்குது இந்த மாதிரி வயலில் வந்து சூப்பராக இருக்கும் நத்தை பிடிக்க ஏன்னா அப்படியே பார்த்ததுமே தெரியும் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு நத்தை மேய்ஞ்சிட்டே இருக்குது அப்படியே அந்த ஊர்ந்து போகும் பார்த்தீங்களா அந்த இடம் வந்து அப்படியே பாம்பு போன தடை மாதிரி தெரியும் உங்களுக்கு நத்தை எங்கே இருக்குன்னு தெரியலனா அந்த தடயத்தை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா அங்கே வந்து நத்தை இருக்கும் இப்போ சரின்னு சொல்லி நத்தையெல்லாம் பிடிச்சிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய காலில் இருக்கக்கூடிய மெட்டி வந்து உருவிக்கிச்சு சேர்த்துக்குள்ளேயே மெட்டி போச்சேன்னு சொல்லி சரி அடுத்து நம்மளுக்கு நத்தையாவது கிடைக்குமான்னு சொல்லி திரும்பவும் வந்து நான் பார்த்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் அங்கங்கே ஒரு நத்தை வந்து கிடச்சிது நம்ம குளத்தில் பிடிக்கிறதுக்கும் வயலில் பிடிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது குளத்தில் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நிறைய நத்தை இருக்கும் ஆனால் வயலில் வந்து இருக்கும் அங்கங்கே இருக்கும் இப்போது வந்து குளத்தில் வந்து நத்தைகளே பார்க்க முடியல என்ன ரீசன்னால் இந்த 100 நாள் வேலைகளுக்காக இந்த குளத்தெலாம் வந்து தூர் வாடுறாங்க தூர் வாரி இந்த மாதிரி ஓரங்களில் கொட்டும் போது அந்த குளத்து கரையோட ஓரங்களில் கொட்டும் போது நத்தையோட முட்டைகள்லாம் இந்த மாதிரி வயல்களில் தான் வந்து அங்கங்கே ஒன்று ஒன்றா கிடக்குது நாளடைவில் பார்த்திங்கன்னா நத்தை நண்டுலாம் இல்லாமலே போயிடும் போல இருக்குது இப்போயே வந்து பாதி வந்து அழிஞ்சு போயிடுச்சு நத்தெல்லாம் கிடைக்கிறதே வந்து ரொம்ப பெரிய அரிதாக இருக்குது அப்போலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நத்தை கிடைக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-25 நத்தைக்கு வந்து ரொம்ப நேரம் கழித்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ நான் வந்து ஒரு வழியாக நத்தைகள் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன் என்னோடய கை வந்து ஃபுல்லாகிடுச்சு நான் எடுத்துகிட்டு வந்த பை வந்து வரப்பு மேலே இருந்துச்சு எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு வர்றதுக்கு முடியல அதனால் நான் வந்து கையிலே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக கடைசியாக எடுத்துகிட்டு போய் போட்டுக்கலாம் அங்கங்கே போட்டு வச்சுருந்தேன் கொஞ்ச நேரம் போட்டு வச்சுருந்தப்பறம் அப்படியே நகர்ந்து நகர்ந்து போயிடுது இப்போ வந்து ஒரு வழியாக நான் வந்து கரைக்கு வந்துட்டேன் வந்து பையில் போட்டாச்சு நத்தை எல்லாமே வந்து சேராக இருக்கிறதுனால சரி நம்ம இங்கேயே குளத்தில் அலசிட்டு போயிடலாம்னு சொல்லி நான் குளத்துக்கு வந்திருக்கேன் குளத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போது நத்தைகளை பார்க்குறதே கிடையாது ஏன்னா ஃபுல்லாக வந்து கரையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க இப்போ இந்த நத்தையை வந்து நான் இங்கேயே அலசிக்கிறேன் ஏன்னா வீட்டில் போகிறத விட இந்த குளத்துலேயே அலசினா நல்லா ஃப்ரீயாக அலச முடியும் இப்போ பாருங்கள் நான் இவ்வளோ நத்தை தான் பிடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 30-35 நத்தை தான் இருக்கும் இதுவே போதும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நேரம் வந்து பிடிக்க முடியல இப்போ பாருங்கள் எல்லா நத்தைகளும் வந்து ரொம்ப பெரிய சைஸ்லாம் கிடையாது எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது குட்டி குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து நத்தை கிடைச்சதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து ஒரு டப்பாவில் வந்து கொட்டி வச்சுருந்தேன் நத்தைகளை 2 நாள் வந்து நல்லா ஊற வைக்கணும் அப்படியே வந்து சமைச்சிடக்கூடாது ஏன்னா நத்தைகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த சிற்றுண்ணிகள்லாம் நிறைய இருக்கும் அது எல்லாமே வந்து வெளியில் வந்துடணும் அந்த 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 நத்தை வந்து செத்து போயிடுச்சு இப்போ நமக்கு மிச்சம் இருக்கக்கூடிய நத்தைகள் எல்லாமே வந்து நல்லா உயிரோடு மேய்ஞ்சிட்டு தான் இருக்குது இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணணும் இப்போ பாருங்கள் எல்லா நத்தையும் ஃப்ரெஷ் ஆகிடுச்சு இந்த டைமில் நமக்கு வந்து கொஞ்சம் தேவையான தண்ணி மட்டும் ஊற்றி அடுப்பில் வேக வைக்க போகிறேன் நம்ம வந்து பச்சையாகவும் நத்தையை வந்து கறி எடுத்து சமைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வேக தான் வைக்க போகிறேன் ஏன்னா எனக்கு பச்சையாக கறி எடுக்க தெரியாது அப்படியே நத்தையோட முழு ஓட்டோடு நீங்கள் வேக வச்சிங்கன்னா கறி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் வேலை ஏன்னா இந்த நத்தையை வந்து நம்ம அப்படியே எடுக்கணுன்னா அரிவாள் வச்சு உடச்சி அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடியதை வந்து எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் அடுப்பில் போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கறி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே டைமில் வறுவெல்லாம் பண்ணுறதுக்கு வேக வச்சுட்டு செஞ்சிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வேக வைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நத்தக்கறி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும்
இப்போ பாருங்கள், இப்போது நம்மளோட நத்தை வந்து நல்லா வெந்துருச்சு. உள்ளே இருக்கக்கூடிய அந்த வாய் ஓடு எல்லாமே பிரிஞ்சிருச்சு பாருங்கள், எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இறக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்ல வேகமாக எடி வச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த ஓடு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓடு ஓப்பன் ஆகிடுச்சினாலே உள்ளே வந்து கறி நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்குது என்னோடய நத்தை எல்லாமே. இந்த கறி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கறி வந்து எடுத்துக்கலாம். ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஈர்க்க குச்சி ஏதோ ஒரு குச்சியோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி அந்த உள்ளே விட்டு எடுத்தீங்கன்னா அந்த கறி வந்து தனியாக வந்துடும். நான் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த கறியை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடியது வந்து வராது, இப்படி மேலே இருக்கிறது மட்டும் வரும். இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எல்லா கறியும் வந்து நான் ஒன்றா எடுத்துக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த நத்தையில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நிறைய வந்து மூலம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா நத்தக்கறி சாப்பிடுங்க, இதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நத்தை கிடைக்கதே அபூர்வமாக இருக்குது. 2-3 நத்தை நீங்கள் சாப்பிட்டாலே போதுங்க, உங்களோட உடம்பு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாகும். பெண்களுக்கும் ரொம்ப நல்லது நத்தக்கறி. கிடைச்சதுனா கண்டிப்பாக சாப்பிடுங்க. இப்போ வந்து நான் எல்லா கறியுமே எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமும் வந்து ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணணும். என்னென்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வலுவழுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா போட்டு ஒரு 5-6 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இப்போ நத்தக்கறி சமைக்க போகிறேன். இன்றைக்கான நீங்கள் வீடியோவில் நத்தக்கறி நான் எப்படி சமைக்க போகிறேன்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நத்தை சமைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி, அடுத்து ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அடுத்து வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இவ்வளோ தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நத்தை வந்து வறுவல் மாதிரி தான் செய்ய போகிறேன். நாங்கள் வந்து எங்கள் ஊர்லலாம் எப்படி செய்வோம் அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. உங்களுக்கு இந்த கிரேவியே செய்யறதை விட இந்த மாதிரி வறுவல் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நத்தை நமக்கு வெந்துருச்சு. ஜஸ்ட் அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு கூட வந்து நல்லா கோட் ஆகிட்டு அது நல்லா 2 டைம் வந்து நல்லா வாட்டி எடுத்திங்கன்னா நத்தை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் நத்தை வறுக்கிறதுக்கு ஒரு மண் தோசைக்கல் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோசைக்கல் பார்த்திங்கன்னா ஹேண்டிலோடு வருது. இந்த மாதிரி தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு வந்து போட்டுக்கிறேன். மண் சட்டின்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும் எண்ணெய் காயறதுக்கு. கடுகு நல்லா போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து சீரகம் போட்டுக்கிறேன். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் தாங்க ரொம்ப அதிகம். அது போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகும் சீரகமும் நல்லா வெடிச்சிருச்சு. இந்த டைமில் நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம் தான் சேர்க்குறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி. ஏன்னா வந்து கொஞ்சம் நத்தை தான் இருக்குது. வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதுக்கு அடுத்து தான் வந்து தக்காளி சேர்க்கணும். பச்சையோடு சேர்த்தா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளியும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக கொலக்கொலன்னு மசிஞ்சிரும். தக்காளியும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் இப்போ பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே நீங்கள் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா டக்குன்னு அடி பிடிப்போம், மண் பாத்திரம் வேறையாக அடி பிடிச்சிரும். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணுமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி கொஞ்சம் நான்வெஜ் எல்லாத்துக்குமே அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சப்பொடி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நத்தையை வந்து சேர்த்துக்கலாம். நத்தை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த நத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி அதெல்லாம் எதுவுமே ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சது தான். அதனால் நீங்கள் ஜஸ்ட் அந்த இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயத்தை கூட வந்து அந்த நத்தையில் வந்து போட்டானாலே போதும். அதுவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா இதை போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். மஞ்சப்பொடி நல்லா போடும்போது உங்களுக்கு அந்த கவுச்சு ஸ்மெல் சுத்தமாக வராது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சேறு அந்த மாதிரிலேருந்து எடுக்கிறோம். நத்தையெல்லாம் கொஞ்சம் கவுச்சு வரும். அதனால் மஞ்சப்பொடி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக அது வராது. இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா வதக்கிக்கோங்க நத்தையை போட்டுட்டு. அடுத்து வந்து நான் 1 ஸ்பூன் மிளகாப்பொடி மட்டும் சேர்த்துக்கிறேன். மிளகாப்பொடி போட்டு நல்லா வதக்கணும். மிளகாப்பொடி போட்டதுக்கப்புறம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மண் பாத்திரன்றதுனால டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால நல்லா சுரண்டி சுரண்டி விடணும். ஸ்பூன் வந்து மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். நத்தைக்கெல்லாம் வந்து மிளகு பொடி போட்டாதான் நல்லா இருக்கும். அப்போதான் அந்த கவுச்சு ஸ்மெல் வராது. இப்போ எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட நத்தை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் அதோட
कलर पाक अलग इतना कुछ उप कमी उप सेक उप से ना कलर विटको अवलोदा नम्बर रत वो सूपर रेडी आट और अंजु निम्स से मुड़चिड़ला आना नरे पेर वो नये विषय नीचे विटरवा नो हेल्थ बेनिफिट्स कंपा कड़चिदा सापड़ें इं नत वो सूपर रेडी आज फ्रेंड्स नम्बर नत करी वो सूपर रेडी आदक सापो वीडियो उड़ीचर मरकाम ग्रामीण सुन चेनल सब्सक्राइब पड़ी सपोर्ट पड़ेंगे थैंक्स फॉर वाचिंग फ्रेंड्स।